ஸோ ஒரு கியாஸ்க் அப்படிங்கிறது என்ன பட்ஜெட்ல இருந்து என்ன பட்ஜெட் வரைக்கும் பண்ணலாம் பண்ணியிருக்கீங்க? 60,000 இருந்து மோர் தென் 12 lakhs வரைக்கும் பண்ணும். இந்த பக்கத்துல வரும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியும் இருக்கு, ஒரு கிரௌட் புல்டிங்கும் யூட்டிலைஸ் ஆகும். பாக்குறதுக்கு ஒரு கண்டெய்னர்ல பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கண்டெய்னர் கிடையாது ஆக்சுவலா, ஃபர்ஸ்ட் திங் அதை சொல்லிடுறேன். இதுல ஒரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் ஏறி மேல சூப்பரா உட்காரலாம். ஒரு எம்டி பிளேஸ் எங்ககிட்ட காமிச்சிட்டு ஓகே, ஒரு 10-15 டேஸ் டைம் கொடுத்துட்டா போதும், நாங்கள் ப்ராப்பர் அவுட்லெட் கொடுத்துருவோம். நான் வந்து ஒரு 10 லட்சரூபா நான் சிவில் பில்டிங் நான் கட்டுறேன் அப்படின்னா கியாஸ்கில் என்ன செலவாகும் சார்? ஸோ இப்போ உங்களோட கியாஸ்க் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க? மெட்ராஸ் காஃபி ஹவுஸ், சாய் கிங்ஸ், சாய் வாலி, சோடா ஹப், நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ தொழில்முனை ஒவ்வொரு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சென்னை கோடம்பாக்கம் ஃப்ளைஓவர் ஏறி இறங்கினோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியாஸ்கில் வந்து ஒரு கெஃபே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த கெஃபேவை பற்றி பார்க்க போகிறது கிடையாது, அவங்க வச்சிருக்க கியாஸ்க்கு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலாக யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் ஃபுட் ட்ரக் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க, அல்லது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலாக ஒரு அவுட்லெட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் அந்த கியாஸ்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணலை, ஒரு புது வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கியாஸ்க். ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய மேஜரான பிராண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கியாஸ்க் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு பிராண்டை பில் பண்ணி ஒரு கியாஸ்க் மாடலில் பில் பண்ணணும் நினச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு மினிமமான வேல்யூவில் நல்ல குவாலிட்டியான கியாஸ்க்கை வச்சு பிஸ்னஸ் மாடல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்தியன் கியாஸ்கில் என்னென்ன மாதிரி கியாஸ்கில் அவங்க பண்ணிட்டுருக்காங்க, அண்ட் இதில் என்னென்ன மாதிரி விஷயங்களாக இருக்குது அப்படிங்க மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம். இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கியாஸ்கோட ஃபவுண்டர் இருக்காங்க. ஸோ பேசிக்கலாக அந்த கியாஸ்க் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, அண்ட் இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன, அண்ட் இதில் என்னென்ன மாதிரி கேட்டகரிஸில் நம்ம பண்ணலாம் அப்படிங்க மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கியாஸ்க், ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு கடை பற்றி நம்ம பார்த்துருக்கோம், மக்களுக்கு வந்து கடை அப்படிங்கிறது தெரியும், ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் பில்டிங்காக இருக்கும், அல்லது ஃபுட் ட்ரக் வந்து நான் பார்த்துருக்கேன். பட் இந்த கியாஸ்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர் 1 சிட்டிஸில் மேஜராக மால்ஸில் தான் நான் பார்த்துருக்கேன், தவிர இந்த மாதிரி வெளியே நான் நிறையா பார்த்தது கிடையாது. ஸோ இந்த கியாஸ்க் அப்படிங்கிற விஷயம் எப்படி வந்தது, அண்ட் நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்கிற? ஆக்சுவலாக நான் பேசிக்லி சைன்போர்ட் மேனுஃபேக்சரர். ஓகே. பேங்க்ஸ்னு ஒரு நியூ பிராண்ட் வந்து கேக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ சென்னையில் ஒரே ஒரு நம்பர் ஆஃப் கேக்ஸ் தான் வெளியில் எக்ஸ்டீரியராக இருந்தது. ஸோ அப்போ நம்ம வந்து அவரை அப்ரோச் பண்ணும்போது ட்ரை பண்ணி பார்த்தோம், டு பி சக்ஸஸ். ஓகே. என்ன அதில் ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியாக அதை மூவ் பண்ணலாம். அப்போ எங்கே இருந்தாலும் நம்மளால் மூவ் பண்ணுறது ஈஸி, பில் பண்ணுறதுக்கான டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். பர்ஃபெக்டாக ஒரு இன்டீரியரோட ஒரு ஃபஸ்ட்டு கியாக்ஸ் நாங்கள் வந்து நெல்சன் மாணிக்க ரோட்டில் பண்ணோம். அதோட சக்ஸஸ் வந்து கண்டினியூ ஆகி நியர்பை மோர் தென் 100 பிராண்ட்ஸுக்கு 900 கியாக்ஸ் பண்ணியிருக்கோம் அது வரைக்கும். ஓகே. ஸோ இப்போ தொடர்ந்து நீங்கள் பண்ண சில கியாஸ்க் வந்து நான் போய் நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாங்களா? தாராளமாக பார்ப்போம். ஓகே. ஸோ டேரெக்டாக இவங்க வந்து நிறைய கியாஸ்க் வந்து பண்ணியிருக்காங்க, அதில் செலக்டிவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு 10 கியாஸ்க் நம்ம டேரெக்டாக போயிட்டு இதில் என்னென்ன மாடல்ஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்படி எப்படிலாம் இருக்குது, ஒவ்வொரு மாடலுக்கு என்னென்ன சின்ன சின்ன இனோவேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாக போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய கேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கேக்ஸ் பண்ணுறதுல இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டைப் ஆஃப் கேக்ஸ். இது வந்து ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி ஒரு எம்டி பிளேஸு. இதை வந்து நாங்கள் ஒரு 3D டிசைன் பண்ணிவிட்டு ஒரு டீசெண்டாக ஒரு ஏசிபி உடன் கிரேட் ஏசிபி போட்டு பண்ணியிருக்கோம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா கிச்சன் கொடுத்துருக்கோம், ஒரு ஹிடன் கிச்சன் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்வீசிங் ஏரியா, ஒரு நல்ல க்ளீன் அண்ட் நீட் கியாக்ஸாக இருக்கும். இது ஃபுல்லாகவே பைன் வுட் டைனிங்ஸ் கொடுத்துருக்கோம். லைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், பிராண்டிங்கு. அண்டு இது வந்து ஒரு வித்தவுட் மூவிங் கியாக்ஸு. ஒரு கார்னர் பிளேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கமர்ஷியல் பிளேஸை நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டல் ரெவன்யூ பேஸ்டாக மாற்றி தருவோம். எங்களுக்கு So,
ஸோ இப்போ இந்த கியோஸ்க் வந்து பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணதுக்கப்புறம் லைக் எப்படி என்ன கான்செப்ட் ஆக்சுவலாக கான்செப்ட் வந்து இப்போ ஜூஸ் டீ காஃபி எல்லாமே ஒரே இதில் கொண்டு வரணும் இனிஷியலாகவே நீங்கள் ஐடியாஸ் இருந்ததா? ஆமாம், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தது மொத்தமாக. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தது சின்ஸ் வி கன்வெர்ட்டட் கிரவுண்ட் ஃப்ளோர் இன் டு அ நான் ஏசி டைனிங் ஹால் வி ப்ராட் திஸ் அவுட். இதை வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது இந்த பக்கத்தில் வரும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியும் இருக்குது, ஒரு க்ரௌட் புல்லிங்க்கும் யூட்டிலைஸ் ஆகுது. கியோஸ்க் பொறுத்த வரைக்கும் வேறு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரெட்டி அட்ராக்டிவ். வணக்கம், என்னோடய பேர் வந்து ஜெயராஜுங்க. ஸோ ஜென்ரலாக நான் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், என் ஒய்ஃப் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் எடுத்திருந்தாங்க. ஸோ இனிஷியலாக நான் வந்து சிவில் ஒர்க்குக்கும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கும் இந்தியன் கியாஸ்கிட்ட வந்து நான் கொட்டேஷன் வாங்கியிருந்தேன். சிமிலர்வே வந்து நான் அவுட் சைடும் ஒரு சில வெண்டாசிட்ட கோட் வாங்கியிருந்தேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி எனக்கு பார்க்கும்போது இவங்க ஒரு பிகர் பிராண்ட். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது, எங்கே ப்ரைசிங் வந்து ஹைக் இருக்குமோ அந்த மாதிரிலாம். பட் வென் நான் வெளியில் வாங்கிட்டு அந்த கோட் இவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து அது அக்செப்டபுளாக தான் இருந்தது. ஸோ யூஸ்வலாக கியாஸ்க் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது சின்ன மாடலாக தான் இருக்கும். பட் இந்த மாடல் எடுத்துக்கிட்ட வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கீங்க. பார்க்குறக்கு ஒரு கண்டெய்னரில் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்தது, என்ன ரெக்குயர்மெண்ட்டாக இருந்தது, இதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா கண்டெய்னர் கிடையாது ஆக்சுவலாக, ஃபஸ்ட் திங் அதை சொல்லிடுறேன். இது சிஎம்ஆர்எல்ல டெண்டர் போட்டு எடுத்திருக்காங்க. ஒரு இன்பில்டாக நிறைய பிராண்ட்ஸ் மல்டி பிராண்ட்ஸுக்கு நம்ம வந்து அதை ரெண்டல் பேஸ்க்கு விட்டுருக்காங்க, அதை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று இதில் ஒரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் ஏறி மேலே சூப்பராக உட்காரலாம். நீங்கள் சின்னது மட்டும்தான் கியாக்ஸ்ன்னு நினைக்காம நல்ல பெரிய ஒய்டாக இந்த மாதிரி கியாக்ஸ் பண்ணலாம். வேண்டாம்னா இதை மூவ் பண்ணி நான் எங்கே வேணால் பேன் இண்டியா ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துருவேன், நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம். எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க அந்த ஒரு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்? 3-4 டேஸ் ப்ரியராகவே எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க, 10 நாளில் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு டைனிங்கும் போது நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். கியாக்ஸும் போது ஒரு டார்க் கிச்சன் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அங்கங்கே நான் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் டைப் ஆஃப் பாக்ஸஸ் கொடுத்துருவேன். நீங்கள் ஈஸியாக டெலிவரி சிஸ்டம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி குவாலிட்டி இது வந்து இட் வாஸ் வெரி வெரி குட். ஸோ இது நிறையா கியாஸ்க் வந்து பார்த்துருந்தோம். ஸோ நேரடியாக பார்க்கும்பொழுது உண்மையிலுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. பர்சனலாக எனக்கு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில கியாஸ்க் பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு இந்த கியாஸ்க் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது அந்த பெட்ரோல் பங்க்கில் ஒரு கியாஸ்க் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ அது எப்படி லைக் அதோட அந்த அட்ராக்ஷனே கொஞ்சம் நல்லா இருந்தது. கரெக்டான அந்த பிளேஸ்மெண்ட் அந்த வியூக்கெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். அந்த பிராண்ட் ஓனர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வந்தாங்க. ஸோ ஒரு பெட்ரோல் பங்க்காக இருந்தாலும் அவர் வந்து அதை நீட்டாக ப்ராப்பராக பண்ணணும்னு நினச்சாரு. ஸோ அதில் ஒரு காஃபி அவுட்லெட் வரும்போது இன்னும் பெட்டராக இருக்குன்ற மாதிரி நாங்கள் நிறையா நல்ல டிசைன்ஸ் பண்ணி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு லேஅவுட் போட்டு 3D டிசைன் கொடுத்து அதை அப்ரூவல் பண்ணி அதுக்கு பிறகு தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஸோ அது பக்கத்தோட சேர்த்து அந்த ஒரு சின்ன ஒரு சின்ன கார்டன் மாதிரி ஒரு செட்டப்பில் டிசைன் பண்ணி அப்படியே பண்ணிக்கிட்டாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு வந்து இப்போ நான் ஒரு காஃபியில் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் எனக்கு காஃபி பற்றி எதுவுமே தெரியாது, அக்கியாஸ் பற்றி எனக்கு தெரியாது, கடை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் பட்ஜெட் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் கியாஸ் மட்டும் பண்ணுறீங்களா, அதுக்கு தேவையான அவங்களோட நாங்கள் சேர்ந்து ஒரு டைப்பாக பண்ணிட்டுருக்கோம். வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் 3-5 லாக்ஸ்குள்ளார ஒரு செல்ஃப் மேட் ஆண்டர்பிரினர்ஷிப்பை இமீடியட்டாக நம்ம உருவாக்கிடலாம். அதுவும் இது வந்து டயர் 2 அண்ட் டயர் 3 வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும், நல்லா போயிட்டுருக்கு, ஈஸியாக போயிட்டுருக்கு. ஸோ யூஸ்வலாக இந்த கியாஸ்க் அப்படின்னு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நான் மக்கள் வந்து இப்போ மாலில் வந்து பார்த்துருப்பாங்க. இப்போ இது வெளியே வைக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இது எந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்கும், அண்ட் அதில் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம், இப்போ மழை வந்து நான் துருப்பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே இருக்குமா? இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஏன்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அலுமினியம் காம்போசிட் பேனல் போட்டு பண்ணுறோம், அது வந்து ஏசிபி வந்து அதில் மல்டி டிசைன்ஸ் மல்டி ஷேட்ஸ் கிடைக்குது. அது கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியல். இன்டீரியர் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்ஸ் யூஸ் பண்ணுறோம், நல்ல ப்ராப்பர் குவாலிட்டி ஒயரிங். இப்போ கிளைண்ட்டுக்கு ஒரு 8 கிலோவோல்ட் வேணும்னா நாங்கள் அதை 12 கிலோவோல்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒயரிங் பண்ணித்தரோம்.
எங்களுடைய மோட்டோவே வந்து குவாலிட்டி, அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். கண்டிப்பாக, ஏன்னா நம்ம வந்து குவாலிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணோம்னா அந்த லைஃப் வந்து இதாக இருக்கும். அண்ட் நம்ம ஏன்னா ஒரு லாங் டைமாக வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பிளேஸ். இதில் நீங்கள் முக்கியமாக ஒன்று பார்க்கணுன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இது. ஆமாம், கியாக்ஸ்ன்றது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை வந்து நம்ம ஒரு 15-20,000 பார்க்காம ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷ்னலான ஆட்கள்கிட்ட கொடுத்துட்டா பயமே வேண்டாம். 10 இயர்ஸ் ஆனாலும் அது ஒன்றுமே ஆகாது. ஸோ யூஸ்வலாக எந்த ஒரு இன்டர்வியூனாலுமே வந்து அந்த ப்ரைசிங் பற்றி பேசும்போது நான் லாஸ்ட்டாக தான் பேசுவேன். பட் இந்த இன்டர்வியூ ஏன்னா கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவாக இருக்கனால நான் பர்சனலாக மூணு கேள்வி நான் முதலே நான் கேட்டுறேன். ஸோ ஒரு கியாஸ்க் அப்படிங்கிறது என்ன பட்ஜெட்லேருந்து என்ன பட்ஜெட் வரைக்கும் பண்ணலாம் பண்ணியிருக்கீங்க? 60,000 மோர் தேன் 12 லேக்ஸ் வரைக்கும் பண்ணுவேன். ஓகே, ஸோ 60,000 மோர் தேன் 12 லேக்ஸ் வரைக்கும் மேலேயும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட். இது நம்ம எப்படி சார், ஸ்கொயர் ஃபீட் ரேட்டா இல்லை என்ன ரேட்டில் வருது? ஸ்கொயர் ஃபீட் இல்லை, இதை வந்து எப்படின்னா அவங்களுக்கு தேவையான இன்டீரியர்ஸோட பண்ணும்போது லைட்டிங்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். முதல்ல பிராண்டிங் பெரிய லெவலில் அதில் ஒரு காஸ்டிங் இருக்கும். அதனால ஓவராலாக கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்க எக்ஸ்பெக்டேஷன் கஸ்டமைஸ் பண்ணிப்போம். ஸோ யூஸ்வலாக வந்து இப்போ ஒரு ஒரு சிவில் ஒர்க் பண்ணுறோம்னா ஒரு இன்ஜினியர் வந்து கட்டணம் கட்டிடுவார், அதுக்கு மேலே ஒரு நம்ம வந்து ஒரு இன்டீரியர் இது வந்து தனியாக பண்ணணும். பட் இதில் வந்து ஒரு அவுட்டர் நம்ம ஸ்பேஸ் மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க கம்ப்ளீட் இன்டீரியர் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறீங்களா? கண்டிப்பாக, நீங்கள் வெறும் எம்டி பிளேஸ் கொடுத்துட்டா போதும், என்ன மெனுன்னு சொல்லிட்டாலே போதும். இந்த மெனு எனக்கு வேணும், டீ காஃபி மெனு, இல்லை ஏதோ ஒரு ஃபுட்டு, வெஜ் நான்வெஜ் ஃபுட்ஸ், சவர்மா. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி அண்ட் சவர்மா நிறையா பண்ணிகிட்ருக்கோம். காஃபி அது வந்து நிறையா பண்ணிகிட்ருக்கோம், லைக் தட் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ், சாய் கிங்ஸ், சாய் வாலே, இந்த மாதிரி பிராண்ட்ஸுக்கு நிறையா பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு எம்டி பிளேஸ் எங்ககிட்ட காமிச்சிட்டு ஒரு 10-15 டேஸ் டைம் கொடுத்துட்டா போதும், நாங்கள் ப்ராப்பர் அவுட்லெட் கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே சார், கியாஸ்க் ஒரு கடைக்கும், அதாவது ஒரு பில்டிங் இருக்கக்கூடிய கடைக்கும் இப்போ கியாஸ்க் மாடலுக்கும் என்ன அட்வான்டேஜஸ்னு சொல்லுவீங்க? பெரிய அட்வான்டேஜ் வந்து வேஸ்டேஜஸ் கிடையாது. ஒரு ஷாப்பை நம்ம வந்து நிறையா செலவு பண்ணி இன்டீரியர் பண்ணிவிட்டு சப்போஸ் இன்கேஸ் அந்த ஷாப் வந்து ஓடலைன்னா மேக்ஸிமம் ஒரு எக்யூப்மெண்ட் இல்லாமல் ஒரு 10-20% தான் நம்மளால் ரிட்டர்ன் எடுக்க முடியும். கியாக்ஸ் அப்படியே மூவ் பண்ணிடலாம். அதே சேம் 10% தான் நமக்கு வேஸ்டேஜஸ் ஆகும், 90% சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்ல அட்வான்டேஜஸ். ஆமாம், இன்னொன்று நீங்கள் வந்து கியாக்ஸ் வந்து ஒரு க்ரௌட் புல்லிங். நீங்கள் எல்லாம் இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம சென்னை சுற்றி பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குன்னா வெளியில் வந்து ஒரு கியாக்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுவும் லாஸ்ட் 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கியாக்ஸ் மேலே நிறைய ஆர்வம் வந்திருக்கு. இன்னும் ப்ரீ ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் டல்லாக இருந்தது, நாங்கள் தான் நிறையா பண்ணோம். ஏன்னா ஃபுட் பாக்ஸஸ் நிறையா கிளவுட் கிச்சனுக்கு வந்து எங்களால் சப்போர்ட் பண்ண முடியுது. ஃபைன் டைனிங் வந்து இப்போ ஓவராலாக கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால ஒரு கிளவுட் கிச்சன் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் வந்து ஃபுட் டெலிவரி பாக்ஸஸாக அதுவும் கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. ஓகே சார், நம்ம ஈஸியாக கியாக்ஸ் பார்த்தோம் இல்லை, அது கூட வெளியில் உள்ள பெரிய ஹோட்டல், பட் நம்ம வெளியில் கியாக்ஸ் வந்து நல்ல க்ரௌட் புல்லிங்காக இருக்கும். ஓகே சார், ஸோ இப்போ கியாஸ்க் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த கடைகளுக்கு வெளியே வைக்கிறது மட்டும் தான் கியாஸ்கா, இல்லை வேற என்னென்ன கேட்டகரியில் நீங்கள் கியாஸ்க் பண்ணிட்டுருக்கீங்க? கியாக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடைகளுக்கு வெளியில் வைக்கிறது, மூவபிள் மாடல் அந்த எல்லாமே கியாக்ஸ் தான். இப்போ நம்ம மெசனைஸ் ஃப்ளோரோட இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா மெசனைஸ் ஃப்ளோரோட மேலே உட்காந்து சீட்டிங் அதை வந்து ரொம்ப பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எத்தனை பிராண்டுக்கு என்னென்ன பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதை சொல்ல ஷேர் பண்ண முடியுங்களா? பண்ணலாம், நம்ம மேடோவர் டோனட்ஸ்னு ஒரு பிராண்ட் மேடோவர் டோனட் மலேசியன் பிராண்ட் இல்லையா, சிங்கப்பூர் பேஸ்டு பிராண்டு. அப்புறம் சாய் பிளஸ் அண்ட் டிசர்ட் ஒர்க் இஸ் பெங்களூர் பேஸ்டு பிராண்டு. ஆப்வியஸ்லி இன் மோஸ்ட் ஆஃப் காஃபி மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் சென்னை பேஸ்ட் பிராண்டு. அப்புறம் சாய் கிங்ஸுக்கான கியாக்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். சாய் வாலேன்ற ஒரு பிராண்டுக்கு கியாக்ஸ் நாங்கள் தான் பண்ணுறோம். சாய் வாலையில் இப்போ நயன்தாரா கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது பெரிய பிராண்டு தான். ஆமாம், அது அவங்களுக்கு பண்ணியிருக்கோம். அது மாதிரி நிறைய பிராண்ட்ஸுக்கு கொஞ்சம் நல்லா பெரிய ரெப்யூட்டட் பிராண்ட் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். ஸோ இப்போ உங்களோட கியாஸ்க் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க உங்களோட? இப்போ எக்ஸாக்டாக இப்போ அந்த 900 கியாஸ்க் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ எங்கெங்கெல்லாம் ஒர்க்கிங்? நாங்கள் பேன் இண்டியா ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அசாமில் பண்ணியிருக்கோம், டெல்லியில் பண்ணியிருக்கோம், ஈவன் ரீசெண்டாக இப்போ காஷ்மீரில் ட்ரை பண்ணிகிட்ருக்கு, ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ மதுரை, நம்ம சவுத் சைட் ஃபுல்லாக, பெங்களூர், ஹைதராபாத், பேன் இண்டியாவில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த லீடிங் இந்தியாஸ் லீடிங் கியாஸ்க் மேனுஃபேக்சரர் நம்ம வீடியோ பண்ணும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துருந்தேன் சார். ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியார் கேஃபே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பீச்லேருந்து ரொம்ப ஒரு 300 மீட்டர் அண்ட் கொஞ்சம் நல்லாவே நிறையா இன்புட்ஸ் போட்டு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. அந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்தது அண்ட் அதை எப்படி நீங்கள் உங்களோட இனோவேஷன் போட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்க? அவர் ஆக்சுவலாக ஐடி பேஸ்டு பிஸ்னஸ் மேன். அவர் வந்து டிசைனுக்கே ரொம்ப எனக்கு பட்ஜெட்லாம் ஒன்றும் இஷ்யூவே இல்லை,
ப்ராப்பராக சென்னையில் இல்லாத மாதிரி ஒரு டிசைன் கியாக்ஸ் வேணும். நீங்கள் டிசைனுக்கான டைமிங்கே முதல்ல எங்களுக்கு கொடுத்தாரு. ஆக்சுவலாக அந்த டிசைன் நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்கிற மாதிரி தான் எங்ககிட்ட பட்ஜெட் வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா வெளியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்க தான் பண்ணிருந்தீங்களா? இது வந்து ஒரு கியூஎஸ்ஆர் மாடல் அவுட்னு சொல்லுவாங்க, குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பர்சன், ஃபுட்டில் வந்து ரொம்ப பேஷனைஸ்டு பர்சன். அந்த நேட்டிவ் ப்ராடக்டை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவரோட ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 ஷாப்ஸ் அண்ட் கேக்ஸ், சின்ன சின்ன கேக்ஸ்லாம் அவருக்கு திருநெல்வேலி வரைக்கும் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ அவருடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வால் ஆர்ட்லாம் பார்த்துருப்பீங்க, வால் ரொம்ப நல்லா இருந்தது. அவருடைய ப்ராடக்டே இஸ் ரொம்ப கருப்பட்டி ஹவுஸ் அண்ட் பருத்தி பால் வந்து ஒரு பிராண்டா யாரும் சென்னையில கொண்டு வர நல்லா இருந்தது. ஆக்சுவலா டேஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆக்சுவலா அவர் ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்சன். நம்ம புதுசு புதுசா ஏதாவது நான் சொன்னாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருப்பாரு. கொஞ்சம் சார் இது சின்னதா இந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிடலாம்னு சொன்னா அதை இமிடியா. சில கிளைண்ட்ஸ் ஃப்ரீ மைண்டா இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அவர் நேட்டிவிட்டி ப்ராடக்டை ரொம்ப நல்லா கொண்டு வரும்னு நினைக்கிறாரு. அதனால ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். சின்ன ஷாப்பாக இருந்தாலும் அதோட அவுட்புட் வந்து நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சூப்பராக. ஸோ கியாஸ்க் மாடல் தவிர்த்து இல்லாமல் ஒரு இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல், இப்போ நானே வந்து ஒரு பிராண்ட் பில் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு காஃபிலையோ இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு டிஷ்ஷில் வந்து ஒரு பிராண்ட் பில் பண்ணணும், அதுக்கு உண்டான சப்போர்ட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக. நான் தான் சொன்னேன் பெரிய பேக் அண்ட் டீம் இருக்குது. நீங்கள் 3 லேக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, 3 க்ரோர்ஸ் வச்சுருந்தாலும் சரி, நம்ம பேன் இண்டியாவுக்கு உங்களை ட்ராவல் பண்ண வைக்க முடியல. ஈவன் நீங்கள் அசாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டுக்காக நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டு தோசா ஷாப்பு இங்கேருந்தே ரெடி பண்ணி கொடுத்தோம். ஸோ அவர் பெரிய லெவல் சக்ஸஸ் ஆயிருக்கு. அவர்கிட்ட இப்போ ஃப்ரான்ச்சைசி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஜெனியூனான ஒரு ரெப்யூட்டடான கியாஸ்க் பிராண்ட் அண்ட் கியாஸ்க் மேனுஃபேக்சர் பற்றி வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கிட்ட உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு 3 லேக்ஸ் அது 3 லேக்ஸுக்கு மேலே ஒரு பட்ஜெட் இருக்குன்னா உங்களுக்கு எந்த விதமான நாலேஜ் இல்லைனாலும் ஒரு கியாஸ்க் ஆகட்டும் ஆஸ் வெல் ஆஸ் அதுக்கு உண்டான இப்போ ஒரு ஷவர்மானா ஷவர்மா கான்செப்ட் எடுக்குன்னா அதுக்கு பேக் அண்ட் டீம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த மாஸ்டர்ஸ் ஆகட்டும், கைட் பண்றதுக்கு ட்ரெய்னிங் கொடுக்கறதுக்கு எல்லாமே இருக்கு. வித் மேன் பவர் சப்போர்ட்ஸ் கூட நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஓகே சூப்பர். சோ இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா வீடியோ தொடர்ந்து பாருங்க, இன்னும் நிறைய கியாஸ்க் பத்தி நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு நான் பர்சனலா ஃபீல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் பார்த்திருந்தோம் இல்லைங்களா, ஒரு ஒரு ஜூஸ் ஸ்நாக்ஸ் இதெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு கடையிலேயே நிறைய ஸ்பேஸ் இருக்கு, பட் இருந்தாலும் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல ஒரு கியாஸ்க் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருந்தாங்க. சோ இப்போ நிறைய பிரான்சஸ் அண்ட் நிறைய இந்த மாதிரி கடைகள் வந்து இதை முன்னெடுத்து பண்றாங்க இல்லையா, அதுக்கு ரீசனே கிரௌட் புல்லிங் தான். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெஸ்டாரண்டே பார்த்துருப்பீங்க நல்ல குவாலிட்டி ஃபுட்ஸ் கொடுக்கக்கூடியவங்க அவங்க. ஆனால் அது மக்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு எங்களை மாதிரி ஒருத்தர் ஒரு குட்டி கேக்ஸ் வைக்கும்போது ஈஸியாக ரீச் ஆகுது டக்குன்னு. நாங்கள் வந்து அதில் வரக்கூடிய பிராண்டிங் கேக்ஸ் வந்து நல்ல ஒரு க்ரௌட் புல்லிங் நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக ஒரு இது இருக்கும், இமிடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ கியாஸ்க் அப்படிங்கிறது மேஜராக வந்து மினிமம் என்ன சைஸ்லேருந்து பண்ணலாம், அதிகபட்சம் நீங்கள் என்ன சைஸ் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து 25 ஸ்கொயர் ஃபீட்டில் மட்டுமே மோர் தேன் 300 கேக்ஸ்க்கு மேலே பண்ணியிருப்பேன். ஓகே. மல்டி பிராண்ட்ஸுக்கு அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் டு 400-500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பண்ணலாம். ஓகே. வெறும் எம்டி கியாக்ஸாக மட்டும், அதை தவிர நிறைய ஃபுட் கோர்ட்ஸு இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அந்த நம்ம ஹைகோர்ட் கிட்ட ஒரு கியாஸ்க் வந்து பார்த்துருந்தோம், அது எப்படி அந்த இது? ஏன்னா மேலேயே வந்து டைனிங் மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணியிருந்தீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. லைக் அது எவ்வளோ வெயிட் வந்து தாங்க, எப்படி அதோட இன்புட்ஸ் போட்டு பண்ணியிருந்தீங்க, கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் என்னவா இருந்தது? கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் வந்து அவங்கள்ட்ட 450 ஸ்கொயர் ஃபீட் இருந்தது, மேலே ஏறி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பர்மிஷன் வந்து சிஎம்ஆர்எல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணி போயிருந்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினோட அதிர்வுலாம் தாங்கக்கூடிய அளவுக்கு அதோட இதுக்கு கீழே வந்து மெட்ரோ ஓடுது இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து ரொம்ப சப்போர்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணி பண்ணியிருக்கோம். அதை வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஏன்னா கடல் காத்தோட நீங்கள் அங்கே உட்காரும்போது இறங்குறதுக்கு மனசு வராது. கண்டிப்பாக.
அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இப்போ யூஸ்வலாக இப்போ ஒரு கியாஸ்க் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஒரு 10x16 இல்லை ஒரு 10x10 அந்த சைஸில் வந்து நம்ம கியாஸ்க் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க அண்ட் இது எப்படி டெலிவரி பண்ணுவீங்க? ஏன்னா ஒரு மாடல் வந்து பண்ணிடுறீங்க, அது எப்படி அப்படியே தூக்கிட்டு வந்து டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை டிஸ்மேண்டில் பண்ணி அங்கே வந்து பண்ணுவீங்களா? அதை பற்றி அது சைட் விசிட்டிங் பண்ணுவோம் சார். ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுக்கும்போது நானும் இல்லோட என்னுடைய டீம் மெம்பர்ஸோ யாராவது போய் சைட்டில் பார்த்துட்டு அப்படியே டெலிவரி பண்ண முடியுமா இல்லை டிஸ்மேண்டிங் பண்ணி பில் பண்ண முடியுமான்னு பார்க்க. நீங்கள் ஆப்வியஸ்லி மாடெல்லாம் பார்த்தீங்க, அதெல்லாம் பார்ட் பார்ட்டாக ரிமூவ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான். ஓகே, ஒரு தடவை செட் பண்ணிட்டு நீங்கள் திரும்பி நம்ம ஃபேக்ட்ரியில் நம்ம பார்த்தது கூட அப்படியே ரிமூவ் பண்ணி திரும்பி ரீஅசம்பிளிங் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். அது ஒரு அது சைட் டிமாண்டு. ஓகே, ஸோ ஈஸியாக நம்ம கண்டெய்னர் மாதிரி எடுத்து கொண்டு போய் இறக்குற முடியும் அப்படின்னா அப்படியே ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா நாங்கள் இப்போ ரிமூவ் டிஸ்மாண்ட்லிங் அண்ட் ரீஅசம்பிளிங் மாதிரி பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது ஜென்ரலாக ஒரு கியாஸ்க் நீங்கள் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கியாஸ்க் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள், அந்த கியாஸ்கோட லைஃப் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண கியாஸ்க் இன்னமும் ஒர்க்கிங்கில் இருக்கா, எப்படி அதை அதோடைய ஸ்டெபிலிட்டி இருக்குது? நீங்கள் கியாஸ்க்கான லைஃப்னு பார்த்தீங்கன்னா அது பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர், அதில் எந்த விதமான யூசேஜும் வரவே வர. பெயிண்டடு இருந்தால் மட்டும்தான் நம்ம 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு ரீபெயிண்ட் பண்ணிட்டோம்னாலே திரும்ப அந்த கேக்ஸ் புதுசு மாதிரி எப்படி நம்ம கார் டல் ஆகும்போது திரும்பி ரீகோட் பண்ணுறோமோ அதே சேம் கான்செப்ட் தான் இது. ஸோ இப்போ நான் மேக்ஸிமம் பார்த்தது எல்லாமே ஃபுட் ஓரியன்டாக தான், ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் ஓரியன்டாக தான் கியாஸ்க் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம். இது தவிர்த்து வேற ஏதாவது கான்செப்ட்க்கு நீங்கள் கியாஸ்க் மாடலாக பண்ணி கொடுத்துருக்கீங்களா? செல்ஃபோன் கம்பெனிஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம், செல்ஃபோன் ஆக்சசரி சேல்ஸ் பண்ணுற மாதிரி, செல்ஃபோன் அந்த கார்டு இது மாதிரி போடுற மாதிரி. இப்போ சில பிராண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கோம், ஆக்சுவலாக இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆச்சுன்னு அப்படி போகும். 98% வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஓகே, இப்போ கியாஸ்க் மாடல் இப்போ எடுத்துக்கிட்ட வரைக்கும் நம்ம லோன்ஸ் பேங்க் சைடில் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? முத்ரா லோன்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக, அதுலேருந்து நம்ம அப்ரோச் பண்ணி அதில் அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எங்ககிட்ட அப்ரோச் பண்ணால் பேங்க் மேனேஜர் வந்து ஓகேன்னா முத்ரா லோன்ஸ் அப் டு 10 லேக்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணி கொடுத்துருக்கீங்களா சார்? நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். பெரிய பிராண்ட் எடுத்துக்கிட்டேன், இப்போ வந்து ஒரு நானே திடீர்னு நீங்கள் இப்போ ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணுறேன், இப்போ திடீர்னு ஒரு ஒரு 200 அவுட்லெட்ஸ் வந்து எனக்கு பேன் இண்டியாவில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸும் இப்போ ஒரே மாதிரி எனக்கு ஒரு 50 கியாஸ்க் இல்லை 60 கியாஸ்க் எனக்கு என்னோடய எக்ஸ்பான்ஷனுக்கு தேவைப்படும் அந்த செட்டப்ஸும் பண்ணியிருக்கீங்க? ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்கர் மேன் ஆரம்ப டயத்தில் இருந்தது நியர்பை, அதெல்லாம் ஒரு 80-100 ஷாப்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 25 ஸ்கொயர் ஃபீட் தான். சோடா ஹப்னு ஒரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 120 கேக்ஸ் கிட்ட பண்ணியிருப்போம், அது எல்லாமே ஒரு 30 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ நம்ம சவுத் ஜோன் ஃபுல்லாகவே அனுப்பிச்சோம் அது. ஓகே ஓகே ஓகே. மதுரையிலேருந்து ரீசெண்டாக அப்ரோச் பண்ணார் ஒரு நைஸ் பர்சன், அவருடைய காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது மெயின் ரோடில் இருந்தது, அதை பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாகவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு ஒரு கேக்ஸ்க்காக தான் என்னை அப்ரோச் பண்ணார். நான் மதுரையில் போய் பார்த்து அவருக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெசனைஸ் பண்ணி நம்ம ஒரு 4-5 கேக்ஸாக பண்ணும்போது கார்னர் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரெண்டல் அக்காமடேஷன் கிடைக்கும்னு சொன்னோன்னே அவர் இம்ப்ரெஸ் ஆகி பண்ணார். அவர் அந்த ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்காமல் பண்ணார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியில் மெசனைஸ் ஃபுல்லாக போட்டு கீழே அவங்க யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம், மேலே நாங்கள் வந்து ஃபுல்லாகவே கேக்ஸாக வச்சு அடிக்கிட்டோம். அது ஒரு ஸ்மால் மினி ஃபுட் கோர்ட் மாதிரி ஆகிப்போச்சா. நம்ம சொன்னதை அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அது பெரிய விஷயம் இல்லை, நம்ம ஒரு ஐடியா கொடுக்குறோம் அதுக்கு ஒரு பேசிக்கலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்னு திங்க் பண்ணாமல் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ எனக்கு டயர் டூவில் வந்து அது ஒரு பெரிய சான்ஸ் தான் அது ஆக்சுவலாக. சூப்பர். அதே மாதிரி முருகன் இட்லி சாரோட இது கேக்ஸ் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ரீசெண்டாக, அது நீட்டாக வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக. இப்போ ஒர்க்கிங் போயிட்டு ஒர்க்கிங் போயிட்டுருக்கு அது. ஓகே, ஸோ நிறையா ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ் நிறையா இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வச்சு பண்ணிட்டுருக்கீங்க. நான் வந்து ஒரு 10 லட்சரூபா நான் சிவில் பில்டிங் நான் கட்டுறேன் அப்படின்னா கியாஸ்கில் என்ன செலவாகும் சார்? கியாஸ்கில் வந்து உங்களுக்கு ஒரு 60% தான் செலவாகும். வித் இன்டீரியரோடு பார்த்தீங்கன்னா 10 லேக்ஸ் உங்களுக்கு செலவு வர இடத்துல மேக்ஸிமம் 6-7 லேக்ஸ் வித் இன்டீரியரோடு செலவு. ஒரு பில்டிங்க்கு 10 லட்சரூபா, ஒரு பிசினஸ் வெறும் பில்டிங்க்கு 10 லட்சரூபா செலவு பண்ற இடத்துல என்டையர் மாடலே நம்ம ஒரு 8 லட்சரூபால பண்ணிடலாம். மேக்ஸிமம் மேக்ஸிமம் 6-8 லட்சரூபால உள்ள மெஷின்ல இருந்து போர்டுல இருந்து எல்லாமே பண்ணிடலாம். போர்டு ஆல் இன்க்ளூசிவ் பண்ணிடலாம். சோ யூசுவலா இப்போ
நம்ம ஒரு நான் ஒரு பிராண்ட் பில்டிங்காகவோ இல்லை வந்து கடை வைக்கிறதுக்காகவோ அது தவிர்த்து இப்போ என்கிட்ட ஒரு காலி இடம் இருக்குது. ஸோ இப்போ அதை கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக மாற்றணும், எனக்கு ஒன்று வேணாம், ஒரு ஒரு 10x16 அல்லது ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதை ஒரு 3 போர்ஷனாக பிரித்து பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம மாடல்ஸும் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. தாராளமாக நம்ம அப்படி தான் ஹைகோர்ட் பார்த்தது அப்படி தான். அதை தவிர உங்ககிட்ட 2000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் ஒரு மினிமம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் ஃபுட் கோர்ட்டாகவே நம்ம மாற்றிடலாம். நிறையா என்னுடைய கிளைண்ட்ஸே கூட நம்ம ரெஃபர் பண்ணலாம். உங்ககிட்ட டயட்டூவில் ஈரோடு அண்டு கோயம்புத்தூர் மதுரை இந்த மாதிரி இடத்துல வந்து பிளேஸ் மட்டும் இருக்குன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல் டிசைன்லேருந்து எல்லா அப்ரூவல்ஸ்லேருந்து எல்லாமே நாங்களே கேட்டாக் பண்ணிப்போம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து கியாஸ் பற்றியும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாடல்ஸ் அண்ட் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்த மாடல்ஸ் பற்றி நிறைய பார்த்துருந்தோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளுடைய பிசினஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், நிறைய பேர் உங்ககிட்ட கியாஸ்க் ரிலேட்டடான என்கொயரிஸ் வந்து கேட்பாங்க, கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுங்க சார். ஷூர், நிச்சயமாக நல்லா பண்ணுவோம் சார். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்த இந்தியன் கியாஸ்கோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் மற்ற டீடெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த கியாஸ்க் அப்படிங்கிற மாடல் வந்து ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கையிலே வச்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்க்கு நிறையா இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக அந்த காண்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த வீடியோ உங்கள் பிசினஸ் மேஷ். நன்றி, வணக்கம்.